இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜியினுடைய பிறந்த நாள். தமிழ்நாடு காங்கிரசினுடைய கலை இலக்கிய பிரிவு அதற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். மிகவும் வெற்றிகரமான நிகழ்ச்சி. பல்வேறு அரசியல் கருத்துகள் பேசப்பட்டன. சிவாஜி அவர்களுக்கு தமிழக காங்கிரஸில் இருந்த அவர் மூலமாக கிடைக்கப்பெற்ற பல்வேறு விஷயங்களை பேசினோம். தமிழக காங்கிரசினுடைய ஊற்றுக்கண்ணாக பெருந்தலைவர் காமராஜருடைய சிறந்த தொண்டராக அவர் விளங்கினார். அவர் புகழ் வாழ்க என்று கூறுகிறோம். இன்றைக்கு வினாடிக்கு 5000 கன அடி நீர் காவிரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்ற மாதம் 15000 கன அடி நீர் 15 தினங்களுக்கு வந்தது. இடையிடையில் தண்ணீர் வரலை. இந்த போராட்டம் யார் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், கர்நாடகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா அங்கிருக்கிற அமைப்புகளை வைத்து கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் யார் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இதற்கு முன்பு பாரதிய ஜனதாக்காரர்கள் தான் சொல்லி கொண்டிருந்தார்கள், அல்லது அதிமுகக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் தமிழக காங்கிரஸும் சொல்வது என்னவென்று சொன்னால், இது இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான பிரச்சனையோ இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையேயான பிரச்சனையோ அல்ல. இரண்டு மாநிலங்களுக்கு இடையே அங்கிருக்கிற எதிர்கட்சிகள் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். தமிழகத்திற்கு நிலையான ஒரு தன்மை இருக்கிறது. நமக்கு உரிய தண்ணீரை நாம் பெறுவோம். அந்த தண்ணீரை கர்நாடக அரசு நமக்கு வழங்கும். இடையில் எதிர்கட்சிகள் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தினால் அவ்வப்பொழுது தடங்கள் வருகிறது. ஆனால் நமக்கு வரவேண்டிய தண்ணீரை பெறுவதற்கான ஆற்றலும் வலிமையும் தமிழக அரசாங்கத்திற்கும் இருக்கிறது. அதற்கு தமிழக காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும். சொல்லியாச்சு, அதுக்கு பதில் சொல்லியாச்சு. விடுங்க, வேறு பதில் வந்த வேறு கேள்வி. நீங்கள் சொன்னீங்க அங்கே கர்நாடகாவில் தனித்திருப்பதை பற்றி காங்கிரஸ் அங்கே உள்ள காங்கிரஸ் எதுவும் எந்த பிரச்சனையும் இங்கே தெரிவிக்கல. அங்கே உள்ள பாரதிய ஜனதா கட்சி தான் இதுக்கு வந்து எதிர்த்து வராங்க சொன்னீங்க. ஆனால் நேற்றைய முன்தினம் வந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா டிகே சிவகுமார்ன்றாங்க, அங்கே வந்து யார் போராட்ட கழகத்தில் போராட்டம் பண்ணாங்களோ அதை கைது செய்ய வேண்டாம், எந்த வழக்கிலும் அது போட வேண்டாங்கிறாங்க. அது வந்து உள்ளூர் பிரச்சனைங்க. தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்களா இல்லையா, அதுதான் கேள்வி. தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்களே.